திருக்குறளில் வந்து பொருள் நல்லா படிங்க, அந்த பொருள் உங்களை அறியாமலே மனசில் நின்றும். ஒரு சில திருக்குறளை பாட்டாக படிங்க, ஒரு சில திருக்குறளை பொருள் இருந்து படிங்க, ஒரு சில திருக்குறளை உங்கள் அனுபவத்தோடு ஒன்றி படிங்க. எப்போல்லாம் உங்கள் மனசு எப்படி இருக்குது, இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு சோர்வாக இருக்கிறீங்கன்னா மடியின்மை அப்படிங்கிற அதிகாரத்தை எடுத்து படிங்க. இன்றைக்கி யார்ட்டையாவது கோவப்பட்டுட்டோம் அப்படின்னா வெகுலாமைங்கிற அதிகாரத்தை எடுத்து படிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில குணங்களை கடைப்பிடிக்கணும்னு நினைப்பீங்க, நாலு பேர் உங்களை பாராட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா புகழ்ங்கிற அதிகாரத்தை எடுத்து படிங்க. நாலு பேருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒப்புற வரிதில் படிங்க. ஒரு டெத்து வீட்டுக்கு போயிட்டீங்க, வாழ்க்கைங்கிறது நிலை இல்லாமல் இருக்க, நேற்று இருந்தவன் இன்றைக்கி இல்லையேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அந்த நேரத்தில் திருக்குறளில் அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு எடுத்து நிலையாமை அப்படிங்கிற அதிகாரத்தை படிங்க. திடீர்னு ரோட்டில் போகிற ஒருத்தன் வண்டியிலிருந்து நேற்று இருந்தவன் கீழே விழுந்துட்டானா, என்னடா இது உலகம், விதிப்படி தான் நடக்கும் போல அப்படிங்கிறப்போ அந்த ஊழல் அப்படிங்கிற அதிகாரத்தை எடுத்து படிங்க. நீங்கள் எப்படி ஆகணும் ஒரு மன்னனா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு கம்பீரமாக நினைக்கும்போது இறைமாச்சிங்கிற அதிகாரத்தை எடுத்து படிங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணும்போது கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தையும் கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்தையும் படிங்க. எப்போதும் அறிவு தான் நமக்கு துணை நிற்கணும்னு எப்போல்லாம் தோணுதோ அப்போ அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை எடுத்து படிங்க. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்க கூடாதுங்கிறது திருக்குறளில் முழு விவரத்தோடு எனக்கு இருக்குது. எத்தையாவது கடன் கேட்டு அவன் தரலன்னு கஷ்டப்படுறீங்க, இல்லை நீங்கள் நாலு பேர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இரவு இரவச்சங்கிற அதிகாரத்தை எடுத்து படிங்க. என்ன தான் இருந்தாலும் நாலு பேர் நல்ல மாதிரியே நடிக்கிறாங்கன்னா கயமைங்கிற அதிகாரத்தை எடுத்து படிங்க. விவசாயத்தை விரும்புகிறவங்களாக இருந்தால் அப்பப்போ உழவுங்கிற அதிகாரத்தை எடுத்து படிங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம வாழ்க்கையோடு அதை தொடர்பு படுத்தி படித்து பழகுங்க, நிச்சயமாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். திருக்குறள் அப்படிங்கிறது நிச்சயமாக என்னது, அந்த ரெண்டு அடி இணையில்லை முப்பாளுக்கு இன்னிலத்து, எல்லா பொருளும் இதன்பால் உள்ள இதன்பால் இல்லாததே இல்லை, அதான் உண்மை.